கிரீட்டிங்ஸ் அண்ட் சாலுடேஷன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்பவே மோட்டிவேஷ்னலான ஒரு ட்ராஜடி. எஸ், 1972 பெங்களூரில் ராஜு நளினி இவங்க ரெண்டு பேர் இருக்கு. இவங்க ரெண்டு பேருமே பாலக்காட்டில் பூர்வீகமாக கொண்ட மலையாளிகள். அவங்களுக்கு பெங்களூரில் ஒரு பொண்ணு பிறக்கிறான். சின்ன வயசுலேருந்தே அவங்க அப்பா கூட, அந்த பொண்ணு அவங்க அப்பா கூட நிறையா கான்டினென்ட் போயிட்டு வரான். அங்கே போய் அவள் கற்றுக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமத்துவம், மனிதர்களுக்கிடையே உள்ள சமத்துவம், அதை ரொம்ப கற்றுக்கிறா. அது அவளோட ஆழ்மனதில் ஆழமாக பதிஞ்சு போக அவள் நம்ம ஊர்லேருந்து இதை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சி சோஷியல் ஒர்க்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காள். தன்னோட 8 வயசில் மனநலம் சரியில்லாத குழந்தைகளுக்கு டான்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். நல்லா யோசிச்சுக்கோங்க, 8 வயசில். நம்ம எல்லாருமே 8 வயசில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் 8 வயசில் நான் சோஷியல் ஒர்க்குக்காக, அதுவும் மென்டலி சேலஞ்சு சில்ட்ரன்ஸ்க்காக நான் டான்ஸ் கிளாஸ் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி அதை செயல்படுத்தியும் காமிச்ச ஒரு பெண். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பொண்ணோட 15வது வயசில் ஒரு 8 கொடூர மிருகங்கள்னால அவள் பாலியல் பலாத்காரம் செய்யப்படுறாள். ஏன்னா அந்த 8 பேருமே அந்த பொண்ணு கூட உள்ளவங்க தான். அந்த பொண்ணு நம்மளை மிஞ்சிடுவாளோ அப்படிங்கிற ஒரு பயத்திலையும், அந்த பொண்ணு நம்மளை மிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆணவத்திலையும் அவங்க பயங்கரமாக அந்த பொண்ணை தாக்கி எங்கேயோ ஒரு குப்பையில் தூக்கி போட்டுட்டு போயிட்றாங்க. அப்போது அந்த பொண்ணோட உடலில் இருந்தது ஒன்றே ஒன்று மட்டும்தான், அந்த பெண்ணோட உயிர். அவங்களோட அப்பா அம்மாவை பார்க்குறதுக்காக ரொம்ப துடிச்சுக்கிட்டு இருந்த அந்த உயிர் அவங்க அப்பா அம்மாவாலேயே காப்பாற்றப்பட்டது. கிட்டத்தட்ட 1 வருஷம் தன்னோட நார்மல் வாழ்க்கையை வாழ முடியாமையே அவங்கனால போயிடுச்சு. அந்த 1 வருஷமாக அவங்க அடித்த அடியில் ஒரு சைடு காதே அவங்களுக்கு கேட்காம போயிருக்கு. ஸோ இவ்வளோ பெரிய, நல்லா நினச்சி பாருங்கள், ஒரு 8 பேர் சேர்ந்து அவங்கள பலாத்காரம் பண்ணி, 8 பேர் சேர்ந்து அவங்க மனசை உடைச்சி, அவங்களோட உடலை உடைச்சி, எல்லாமே போச்சு அப்படிங்கிற ஒரு நிலைமையில் அந்த பொண்ணு இருக்கிறான். யாருமே அந்த பொண்ணை கண்டுக்கலை. ஒரு வாரம் அந்த நியூஸ் பயங்கரமாக போச்சு. அந்த குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுங்கிற அளவுக்கு போச்சு. அதுக்கப்புறம் அந்த குற்றவாளிங்க பேர் கூட யாருக்கும் தெரியாத அளவுக்கு காணாமையே போயிடுச்சு. ஆனால் அந்த பொண்ணோட வீட்டில் தன் பொண்ணு பழைய மாதிரி வருவாளா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்குது. அவங்க வீட்டு பேரண்ட்ஸ் கொடுத்த சப்போர்ட் அந்த பொண்ணை மறுபடியும் ஹெல்த்தியாக, இன்னும் கான்ஃபிடெண்ட்டாக அடி எடுத்து வைக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த பொண்ணு சூசைட் அட்டம் பண்ணலை, சூசைடுக்கு ட்ரை பண்ணலை. இல்லை தன்னை இப்படி நாசமாக்கினவங்களை கொல்லணுங்கிற வெறி இல்லை. இல்லை நமக்கு இப்படி ஆயிடுச்சே, சரி இனிமேல் நடக்கிறத பார்ப்போம் அப்படின்னு அவள் வேறு ஒரு வாழ்க்கைக்கும் திரும்பலை. அப்போ ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு அந்த பொண்ணு எடுக்கிறான். நமக்கு நடந்த ஒரு இம்பேக்ட், இதை வந்து நம்ம தொடச்சி போட்டுட்டு போனோன்னா மறுபடியும் இந்த இம்பேக்ட் நடக்காதுங்கிறதுக்கு என்ன என்ன உத்தரவாதம் இருக்குது யோசிக்கிறான். ஸோ மறுபடியும் இந்த இம்பேக்ட் நடக்காமல் இருக்க நம்மனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி அந்த பொண்ணு இப்போ என்னவா இருக்காங்கன்னா, ஒரு என்ஜிஓவே, அதாவது நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு என்னன்னா, செக்ஸ் டிராஃபிக்கிங் இருக்குல்ல, செக்ஸ் டிராஃபிக்கிங் விக்டிம்ஸ்க்காகவே ஸ்பெஷலாக உருவாக்கப்பட்ட, யாராலனா இந்த பொண்ணால் உருவாக்கப்பட்ட ஒரு என்ஜிஓ அமைப்பை இப்போ அந்த பொண்ணு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நினச்சி பாருங்க, அந்த பொண்ணோட ஸ்டார்டிங் எப்படி இருந்துச்சு. கண்டம் விட்டு கண்டம், 1972 அந்த காலகட்டத்தில் ஒருத்தவங்க கண்டம் விட்டு கண்டம் போகிறது இப்போவே அது ரொம்ப அசாத்தியமானதாக தான் இருக்குது. ஸோ அப்போ போயிருக்காங்கன்னா அந்த பொண்ணு எப்படி வளர்க்கப்பட்டு இருப்பாள் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பண்ணணும். ரெண்டாவது, தன்னோட 8 வயசில் மக்களுக்காக என்னோடய சேவையை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு பெரிய பெரிய கிளாப்ஸ் அப்போவே அந்த பொண்ணுக்கு கிடச்சிருக்கணும். ஆனால் அந்த பொண்ணுக்கு கிடச்சது ஒரு மிகப்பெரிய மனசங்கடமான ஒரு நிகழ்வு. அதுவும் யாராலனா அந்த பொண்ணு சுற்றி உள்ளவங்கனாலேயே. ஏன்னா இது ஆண்களுக்கான உலகம், இதுக்கு பெண்ணிற்கு இடமில்லை அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு 8 கொடூர மிருகங்கள்னால.
இது இவ்வளோ பெரிய நிகழ்வு நடந்தது. நான் ஏன் இதை இவ்வளோ பெரிய இவ்வளோ பெரியன்னு சொல்கிறேன்னா, இது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய நிகழ்வு தான். ஒரு பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்சே நம்ம எத்தனை இந்த மாதிரி நியூஸை படிச்சிருப்போம். குழந்தைங்கள்லேருந்து கிளவி வரைக்கும் எவ்வளவோ கன்றாவியான நியூஸஸ் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். பட் இப்போ வரைக்கும் அதுக்கு ஒரு முடிவே இல்லாமல் தான் போய்கிட்டு இருக்கு. ஏன்? ஃபஸ்ட்டு நீங்களும் நானும் மாறணும். அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா, சீஷ் சுனிதா கிருஷ்ணன். எஸ், பெங்களூரில் 1972 பிறந்த அந்த சுனிதா கிருஷ்ணன் தான் இப்போது செக்ஸ் டிராஃபிக்கிங் விக்டிம்ஸ்க்காகவே ஸ்பெஷலாக உருவாக்குனா ஒரு என்ஜிஓ ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இவங்க சோசியல் ஆக்டிவிட்டீஸ் சீஃப் ஃபங்க்ஷனரி அண்ட் கோ ஃபவுண்டர் ஆஃப் ப்ராஜ்வாலா. ப்ராஜ்வாலானா ஒன்றும் இல்லைங்க, அந்த என்ஜிஓட அமைப்போட ஒரு ஃபவுண்டிங். அது மட்டும் இல்லை, இவங்க நிறையா படம் கூட எடுத்திருக்காங்கங்க. ஹிந்தி, தெலுங்கு, இங்கிலீஷ் இந்த மாதிரி நிறையா படமும் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு உண்டான நேஷ்னல் அவார்ட்ஸ் முதற்கொண்டு இந்த சுனிதா கிருஷ்ணனுக்கு கிடச்சிருக்கு. எதை பற்றினா, இந்த செக்ஸ் டிராஃபிக்கிங் பற்றி தான். ஸோ ஒரு பொண்ணு தனக்கு நடந்த ஒரு இம்பேக்டை, அந்த இம்பேக்டுக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா. ஆனால் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ண அவங்க பேரண்ட்ஸுக்கு தான் ரியலாக இந்த இடத்துல நம்ம கிளாப் பண்ணியே ஆகணும். ஹேட்ஸ் ஆஃப் டு தெம். ஏன்னா நான் ஏன் இதை இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்களும் நானும் தான் மாறணும் அப்படிங்கிறது எந்த ஒரு சின்ன விஷயத்துலேருந்துன்னு தெரியுமா? நம்ம எல்லார் வீட்லேயுமே இப்போ பொண்ணுங்க இருக்காங்க. இங்கே எத்தனை பேரண்ட்ஸ், நம்ம இந்தியன் பேரண்ட்ஸ் மட்டும்தான் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன், நம்ம புகுந்த வீட்டுக்கு போகிறவங்க ஏதாவது ப்ராப்ளம்னு வீட்டுக்கு சொல்லிட்டு வந்தாலோ, இல்லை சம்டைம்ஸ் நான் காலேஜுக்கு போனேன் இல்லை ஸ்கூலுக்கு போனேன் எனக்கு இந்த மாதிரி பசங்க வந்து டீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பெற்றவங்கள்ட்ட வந்து சொன்னாலும், அவங்க சொல்கிற பதில், நீ ஒழுங்காயிரு, நீ ஒழுங்காக இருந்தீங்கன்னா உன்னை சுற்றி ஏன் ப்ராப்ளம் வருது, நீ ஒழுங்காக இருந்தீங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம எல்லாருமே அந்த கேர்ள்ஸை தான் கண்டிக்கிறோம். அவங்கள தான் நம்ம திசை திருப்பி விடுறோம். அந்த அதாவது இப்போ ஒரு அந்த சைடு ஒரு துஷ்டர்கள் இருந்தாங்கன்னா, நீ இந்த சைடு போ, சுற்றியாவது போ, என்னன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்கிறோமே தவிர, அவங்களுக்கு பாதுகாப்பு தரமே தவிர, அவங்கள டீஸ் பண்ணுற இல்லை அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்குற ப்ராப்ளத்திற்கு நாம் அவங்க கூட கை கோர்த்துக்கிட்டு எத்தனை பேர் கேள்வி கேட்டிருப்போம். ஒன்னே ஒன் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு இறந்து போன பெண் இருக்குது, நம்மள்கிட்ட உதவி கேட்ட வந்த பெண் எவ்வளவோ பரவாயில்ல. ஒரு பொண்ணு நம்ம கண்ணு முன்னாடி இறந்து கிடக்கான், ஐயோ இவளுக்கு அப்பயே உதவி பண்ணியிருக்கலாம் போலயே அப்படின்னு நினச்சி எந்த வித பயனும் கிடையாது. எல்லா இந்தியன் பேரண்ட்ஸ்க்கும் நான் சொல்ல வர்றது ஒன்றே ஒன்று தான், யாராலேயோ இப்போ ஒரு பொண்ணு என்னை ஒருத்தவங்க டீஸ் பண்ணிட்டாங்க ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், முத என்ன ஏதுன்னு கேளுங்க. இல்லை ஒரு பொண்ணு பூந்த வீட்டிலேருந்து ஏதோ ஒரு ப்ராப்ளமோடு வந்தால் என்ன ஏதுன்னு கேளுங்க ஃபஸ்ட்டு. அந்த ப்ராப்ளமாக அவனால் ஹேண்டில் பண்ண முடியுமா, இல்லை நம்ம இறங்கி ஏதாவது ஹேண்டில் பண்ண முடியுமா, நமக்கு மீறிய விஷயம்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள். நீங்களாக உங்களுக்கு தெரிஞ்ச வழியில் நீங்கள் அதை சண்டை போட்டு கொலை பண்ணி அப்படிலாம் நீங்கள் எதுவுமே பண்ணுங்கள். நான் தயவுசெய்து பொறுமையாக உணர்ச்சி வசத்தில் எந்த முடிவும் எடுக்காமல் தயவுசெய்து பொறுமையாக யோசிங்க. பிகாஸ் டிவோர்ஸ்டு டாட்டர் பெட்டர் தென் எ டெட் டாட்டர். அதாவது இறந்து போன பெண்ணிற்கு இருக்கிற பெண்ணே தேவலை, அவ்வளவுதான். முடிஞ்ச வரைக்கும் உங்களை சுற்றி உள்ள பெண்களுக்கு ஏதாவது ஒரு சங்கடமான நிகழ்வு நடந்தால் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் தகுதியானவங்களாக இருக்கணும், இருந்துக்கோங்க. இதை விட சூப்பரான வீடியோவோட நாளைக்கு நம்ம சந்திப்போம்.